ரகு, அந்த இன்ஸ்பெக்டர் கேஸை டிராப் பண்ணாம இருந்திருந்தா. நீ கண்மணிய பார்த்திருப்பேன், நான் ராணி கிட்ட நாலு டோஸ் வாங்கியிருப்பேன். அவ இப்ப எப்படி இருக்கான்னு பாக்க என் கண்கள் துடிக்குதுரா. இப்ப என்னடா, இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட கண்மணி எப்படி இருப்பான்னு என் கண் பார்த்துடுறா. ஜாகிரத, நீ அதிர்ஷ்டசாலிடா, யூ ஆர் லக்கி. அத பாரு கண்மணி. எங்கடா? அதோடா எங்க? அங்கடா, அங்க ஒருத்தரையும் காணமே. நல்லா கண்ணை திறந்து பாடுறா. அதோ ஈச்ச மரத்துக்கு இடது பக்கம், பீரிச்ச மரத்துக்கு வலது பக்கம், அடிவானத்துக்கு கீழ் பக்கம், அதல பாதாளத்துக்கு மேல் பக்கம், எல்லாத்துக்கும் சென்டர்ல பாரு. போடா, அங்க யாரோ ஒரு ஓல்டு லேடி கடவில உட்காந்துருக்காங்க. அஃப்கோர்ஸ், நான் வேற என்னடா சொன்னேன்? 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்மணி எப்படி இருப்பான்னு என் கண் பாத்துருச்சுன்னு தானே சொன்னேன். அப்படித்தான் இருக்கும். ஏண்டா கிண்டலா பண்ற, யூஸ்லெஸ் ஃபெலோ. நல்ல காதல் பைத்தியம்டா. ராஜா ஸ்டாப். டேய் கண்மணிடா, அந்த பக்கம் திரும்பி பாரு. ராணி கூட அதான் போட. டேய் இடியட், திரும்பி பாருடானா. ஆமாண்டா கண்மணி. இப்ப நீ அவளை பார்த்து பேசணும் அவ்வளவுதானே? ஆமாண்டா. என் கூட வாடா. டேய் இன்னைக்கு கார் கூட இல்லையே சாக்குக்கு. சாக்கு வேணாம், கோணியம் வேணாம், சும்மா வா. உங்களுக்கு கலை ஆர்வம் ஜாஸ்தி. ஞாபகம் வந்துட்டு. என்னது? நாளைக்கு கலா மன்றத்துல குருட்டு குழந்தைகள் நிதிக்காக ஒரு கதம்பு நிகழ்ச்சிருக்கேன். அதான் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட். மியூசிக், டான்ஸ், டிராமா, அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அதுக்கு கண்மணி நீங்க ஒண்ணும், மிஸ் ராணி ஒண்ணுமா, ரெண்டு டிக்கெட் வாங்கிக்கங்க. கலா மன்றத்துல அங்கே நாளைக்கா 20 டிக்கெட் கொடுங்க. ராணி உனக்கு தெரியாது, 5-6 வாங்கினா போதாது, 20 டிக்கெட் கொடுங்க. 20? 20? ராஜா ஹோல்சேல் பிசினஸ் தான். இந்தாங்க இந்த புக்ல 20 முழு டிக்கெட் இருக்கு. பணம் வீட்டுக்கே வந்து வாங்கிக்கிறேன்.